தாமிரபரணி நதியின் வடகரையில் ஸ்ரீவைகுண்டம் என்று வழங்கும் திருப்பதியின் வடபால் ஸ்ரீ கைலாயம் என்னும் பதியில் அவதரித்த ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் செந்திற்கந்தன் அருளால் கந்தர்களி வெண்பா பாடியருளி பின்பு மதுரை சென்று மதுரை கலம்பகம் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் போன்ற பிரபந்தங்களை பாடியருளினார். பின்பு சிவஞான உபதேசம் பெற வேண்டும் என்ற கருத்து ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகளுக்கு அதிகமாயிற்று. தமக்குரிய ஞானாசிரியரை தேடித் தேர்ந்து சரண் புக வேண்டும் என்று இவர் மனம் ஆவலுற்று நின்றது. அக்காலத்தில் திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்தில் நான்காவது குருமூர்த்திகளாக விளங்கிய ஸ்ரீல ஸ்ரீ மாசிராமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவஞான செல்வராயிருப்பதை அறிந்து அவரிடம் சென்றார். அங்கே உண்டான சில குறிப்புகளால் அப்பெரியாரே தமக்கு ஞானாசிரியர் என்பதை தேர்ந்தார். அவர்பால் தமக்கு துறவு நிலை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறு துறவு நிலை அருளுவதற்கு முன்பு ஸ்தல யாத்திரை செய்து வரும்படி பணித்தல் அவ்வாதின மரபாதலின் அக்குருமணிகள் காசி யாத்திரை செய்து வரும்படி கட்டளையிட்டருளினார்கள். காசிக்கு சென்று வருவதில் நெடுங்காலம் செல்லுமே என்று கவன்ற ஸ்ரீ குமரகுருபரரை நோக்கி சிலகாலம் சிதம்பரவாசமேனும் செய்து வரும்படி பணித்தருளினார்கள். அவ்வாறு சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் சிதம்பர மும்மணிக்கோவை நீதிநெறி விளக்கம் போன்ற இலக்கியங்களை பாடியருளிய ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் சிதம்பரத்தினின்றும் திரும்பிய காலத்தில் தம் ஞானாசிரியராகிய ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளிடம் கல்லாடை பெற்று குமரகுருபர முனிவர் என வழங்கப் பெறுவாராயினார். அவருடைய ஞான தேசிகர்பால் அவர் கொண்டிருந்த ஈடுபாட்டை விளக்கும் முகமாக பண்டார மும்மணிக்கோவை என்ற இலக்கியத்தை பாடியருளினார். ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த பண்டாரமும்மணிக்கோவை பாடல் ஒன்று. என் திசைக்கும் சூளாமணி மாசிலாமணி சீர்கொண்டு இசைக்கும் மும்மணி கோவைக்கு கண்டிகை புன் பைனாகத்தான் அனந்தான் பார்க்கடலான் போற்ற அருள் கைநாகத்து ஆணைதான் காப்பு. இதன் பொருள் உருதிராக்க மாலையையும் பொலிவு பெற்ற படத்தையுடைய நாகத்தையும் அணிந்த சிவபெருமான் பிரம்மன் பார்க்கடலில் எழுந்தருளியிருக்கின்ற திருமால் ஆகிய மூவரும் போற்ற அருள் செய்யும் துதிக்கையை உடைய விநாயக பெருமான் எட்டு திக்குகளிலும் புகழ்ந்து பேசப்படுகின்ற சூளாமணி முடிமணி போன்ற மாசிலாமணி தேசிகரின் சிறப்பை கூறும் இம்மும்மணிக்கோவை என்ற நூலுக்கு காவலாய் அமைந்து நூல் இனிது பெற அருளுக என்பதாகும்.